ஓகே, குட்டிங்க அப்படியே டாஃப்னியாவை போடுவோம். 150 குட்டிக்கான உணவு வந்து நான் இப்போ கையில் பிடிச்சிட்டு இருக்கேன். விழுந்துரு. நிறைய போட்டுருவோம் போல இருக்கு. இதுதான் ஸ்நாக்ஸு. இவனுங்க கடிச்சு பழகிட்டானுங்க, நான் கடி வாங்கி பழகிட்டேன். காலையிலேருந்து இன்னும் எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணலை. காலையில் ஒரு 7 7 கிட்ட ஃபீட் பண்ணுவேன். வீட்டில் இருந்தேன் அப்படின்னா, காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னா ஒரு 5 5 அந்த டைம் கிட்டே வந்து ஃபீட் பண்ணுவேன். இப்போ 12:00 இன்னும் எதுக்குமே வந்து ஃபீட் பண்ணலை. வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுருக்கேன். ஸோ ஃபீடு வந்து நான் என்னென்ன மீனுக்கு என்ன மாதிரி ஃபீடு போடுவேன், ஃப்ளோரான் இருக்குது, ஃபைட்டர் இருக்குது. ஃபைட்டர்லேயே வந்து ஒரு 3 ஸ்டேஜில் வந்து குட்டிங்க இருக்குது. எந்தெந்த ஸ்டேஜில் இருக்க குட்டிங்களுக்கு என்ன மாதிரி ஃபீடு போடுவேன் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நான் எப்பயுமே ரெகுலராக பண்ணுற மெத்தட்லேயே வந்து நம்ம பண்ணிடலாம். வீடியோக்காக எதுவும் ஸ்பெஷலாக பண்ணோம்னா, முதல்ல வந்து குட்டிங்களுக்கு பில்லட் போட்டுருவேன். திறந்துட்டேன். ஸோ குட்டிங்களுக்கு வந்து பில்லட் போட்டுருவேன். குட்டிங் வந்து ஒரு மாதம் குட்டி இருக்குது, அப்புறம் 24 ஏஜில் இருக்க குட்டிங்க இருக்குது. டப்பில் தான் வச்சுருக்கேன். ஓகே, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது ஃபீடிங் டைம்ன்றதுனால எதையுமே நெட்லலாம் எடுத்து காட்ட முடியாது. நம்ம ஃபீட ஆரம்பிப்போம். கையில் தான் நான் அளவு கரெக்டாக எடுத்து போடுவேன். இப்போ ஒரு கையில் மொபைல் இருக்குது, எடுத்து போட முடியாது. நிறைய போட்டுருவோம் போல இருக்கு. இது வந்து ஏஜ் 1 1 மந்த் இருக்கும் இந்த ஃபைட்டர் குட்டிங்களுக்கு. ஓகே, இது வந்து செமி சிங்கிங் பில்லட்டு. பாதி மேலே மேலக்கும் பாதி வந்து உள்ளே முழுங்கும். இப்போ முழுங்குறத தான் அதுங்க நடுவில் சென்டரில் அங்கே பிடிச்சி சாப்பிடுதுங்க. ஓகே, இந்த ஏஜில் குட்டிங்களுக்கு வந்து பில்லெட்டு மட்டும் இல்லை, லைஃப் ஃபீடுமே வந்து நான் போடுவேன். என்டையராக ஃபுல்லாக லைஃப் ஃபீடு போடுறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். பட் இவ்வளோ குட்டிங்களுக்கு என்னால் லைஃப் ஃபீடு உற்பத்தி பண்ண முடியலை, நிறைய வந்து ஆகுது. அதனால் நான் பில்லெட்டு வந்து ஒரு பாதி வயிறு இதுங்களை நிரம்புற மாதிரி பில்லெட் போட்டுருவேன். சரிங்களா, இப்போ வந்து முழு வயிறு நிரம்புற மாதிரி நான் போடலை. ஒரு டப்பில் 20 குட்டி, இன்னொரு டப்பில் 50 குட்டி இருக்குது. கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன். மொதல் போட்ட டப்பு வந்து ஏஜ் அதுங்க 1 மாதம், அது பக்கத்து டப்பு ஒரு 20 நாள் நிறைய போட்டேன் நினச்சேன். அந்த 20 நாள் குட்டிங்கன்றல, அதில் பாதி ஒரு 15 குட்டி, பாதி கிடையாது ஒரு 15 குட்டி இதில் வந்து நான் விட்டு வச்சுருக்கேன். இது டேங்க் வந்து குட்டிங்கன்றதுனால என்னால் க்ளீன் பண்ண முடியாது. அதனால தான் இது பார்க்க இப்படி இருக்குது. மீனோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால ஊறுபட்ட ஆல்கே மீன் நிறைய கழிவு ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த கழிவெல்லாம் இதுக்கு வரும். அதனால் நிறைய ஆல்கே வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. இதுக்கு போடுற ஃபீடும் லைஃப் ஃபீட்ஸ் போடுறேன். அதனால் இப்படி ஆல்கே எக்கச்சக்கமாக வந்திருக்கு. ஸோ 15 குட்டி வந்து அப்சர்வேஷன், க்ரோத் எப்படி இருக்குது, ஃபீடு எல்லாம் ஒன்று தான். அப்சர்வேஷனுக்காக இந்த 15 குட்டிங்க இங்கே இருக்குது. ஓகே, ஸோ மொதல் வந்து இந்த மாதிரி பில்லட்டு போட்டு இதுங்களை சாப்பிட வச்சுருவேன். இந்த 6 வயிறு வந்து நிரம்பட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்களுக்கு விட்டுருவேன். அதுக்கப்புறம் அப்படியே மற்ற மீனுக்கு வந்து ஃபீட் பண்ணுவேன். அதுங்க கொஞ்சம் பில்லட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அதுங்க லைஃப் ஃபீட் போட முடியும். ஸோ மற்ற மீனுக்குன்றப்ப இங்கே அடல்ட் பீட்டாக இருக்குது. கலெக்ஷன்ஸ் என்னோடய போஸ்டல் கலெக்ஷன் நான் கம்மியாக தான் வச்சுக்கிறேன். இந்த 1 பேர் தான் இப்போ எனக்கு போஸ்டல் கலெக்ஷனு. இது வந்து அவத்தா வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவரை தான் ப்ரீட் பண்ணி வீடியோஸ் எல்லாம் நான் ஷார்ட் வீடியோவில் போட்டுட்ருக்கேன். ஸோ மேலே வந்து இவருக்கு டியூமர் இருக்குது. பட் இது வந்து ஒயிட் டியூமர், அந்தளவுக்கு வந்து இதை பாதிக்கவே பாதிக்காது. பாடியில் இருந்துச்சுன்னா பாதிக்கும், மேலே ஃபின்ல இருக்கிறதுனால இவர் நல்லா ஆக்டிவாக ஆரோக்கியமாக இருக்கார். ஸோ இவர் வந்து இன்றைக்கி நான் பேக் பண்ணி என்னோடய கஸ்டமருக்கு அனுப்பணும். ஓகே, ஸோ பேக் பண்ணுறதுக்கு நிறைய இன்றைக்கி வேலை இருக்குது. இதெல்லாம் வந்து கொரியர் நான் இன்றைக்கி போட வேண்டிய ஃபிஷ்ஷஸ்ஸு. ஸோ இன்றைக்கி கொரியர் போட போகிறேன் அப்படின்றதுனால இதுங்களுக்கு வந்து நான் ஃபிட் போட மாட்டேன். ஏன்னா இந்த பேக்கிங் பேக் பண்ண கவரில் வந்து இது கழிவை வந்து இட்டுரும். ஸோ அதே கொஞ்சம் தண்ணியில் தான் இது 1 நாளோ 2 நாளோ ட்ராவல் பண்ண போகுது. அந்த தண்ணியில் இது கழிவு எதுவும் போடக்கூடாதுன்றதுக்காக ஒரு நாள் முன்னாடியிலேருந்து நான் ஃபீடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். ஓகே, இங்கே இருக்கிறது எல்லாம் வந்து நம்ம கஸ்டமருக்கு போக வேண்டிய மீன். சரி, இப்போ அடுத்து வந்து அடல்ட் பீட்டாக்கும் ஃப்ளவரானுக்கும் வந்து ஃபீட் பண்ணிடலாம். ஃப்ளவரானுக்கு ஒகிகோ பிளாட்டினம் தான் இப்போ போட்டுட்ருக்கேன். இது ஒரு பாப்புலரான ஃபுட்டு. நான் ஃப்ளவரான் வளர்க்க ஆரம்பித்த புதுசில் வந்து ஒகிகோ ஒரிஜினல் டூப்ளிகேட் அப்படின்னு மார்க்கெட்டில் ஒரு போராட்டமே போயிட்டுருந்துச்சு. இது வந்து ரொம்ப சீப்பான ஃபுட்டு, சீப்பான ப்ரைஸ்க்கு நல்ல ஃபுட்டு அப்படின்ற பேர் எடுத்ததுனால இது ரொம்ப பாப்புலரு. நான் ஆம்பர் தான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வாங்கி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்கி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுட் வந்து நான் கவரில் வச்சுக்க மாட்டேன். எப்பயுமே பாக்ஸில் வச்சு நல்லா காற்று போகாத மாதிரி க்ளோஸ் பண்ணி தான் நான் வச்சுருப்பேன். இந்த பில்லட் கிடையாது, இது உள்ளே இருக்குது ஒகிகோ பிளாட்டினம் தான். ஸோ ஃப்ளோரானுக்கு நம்ம இப்போ ஃபிட் பண்ணுவோம்.
இதுக்கு உனக்கு வந்து காலையில் அஞ்சு அஞ்சு போடுவேன். இப்போ ரெண்டு ஃப்ளோர் அண்ட் பேபிஸ் இருக்குது, பேபிஸ் ரெண்டுத்துக்குமே வந்து நான் அஞ்சு அஞ்சு பில்லட் வந்து நான் ஃபீட் பண்ணுவேன். ஓகே, ஸோ கையில் எடுத்து போட முடியலை, ஒரு கையில் கேமரா இருக்கிறதுனால. இது வந்து மேல் உளுந்துரு, ஐயோ நினச்சேன் நிறைய போட்டுட்டேன். ஆக்சுவலாக இது நல்லா சாப்பிடும், இந்த சைஸுக்கு வந்து இதுங்க சாப்பிட்ற அளவு அதிகம்தான். இது கம்ஃபை எஃப் டூ, சரிங்களா? ஓகே, நான் வீடியோ எடுக்கிறதுனால ரொம்ப பயந்து பயந்து அது ஃபுல்லட் பில்லட் சாப்பிடுது. இது வந்து மேலு, இதோட சிப்ளிங் வந்து ஃபீமேல் என்கிட்ட இருக்கு. ஸோ அதுக்கும் அப்படியே பில்லட் போட்டுருவோம். நாலு பில்லட் இருக்கு. நான் அந்த மேலோட இதுக்கு வந்து நிறைய பில்லட் போடுவேன். இப்போ நாலு தான் இது இருக்கு, போடுவோம். வீடியோ எடுத்து முடிச்சுட்டு ஃபுல்லாக போடுவோம். இங்கே இருக்கு, இது ஃபீமேலு, அதோட சிப்ளிங்கு, நல்ல ரெட் பேஸு, சூப்பர் ஃபீமேலு. எனக்கு அந்த மேலோட இந்த ஃபீமேல் தான் பிடிக்கும், அந்த ஃபீமேலோட இந்த கடாய் தான் பிடிக்கும். இடம் இல்லை அப்படின்றதுனால இங்கே வச்சுருக்கோம். மேலே ஃபார்ம் ரெடியானோடனே இதெல்லாம் மேலே போய்டும். ஓகே, ஸோ ஃப்ளவரானுக்கு வந்து ஃபீட் பண்ணியாச்சு. ஃபீட் பண்ணுறப்ப ஃபில்டர் ஆஃப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஓகே, இப்போ தான் கொஞ்சம் பயம் கம்மியாகி ஃப்ரண்ட்டில் வராரு. ரிசல்ட் எப்படி இருக்கும்னு தெரியலை, இன்னும் ஏஜ் ஆகிறப்ப தான் இவர் எப்படி வருவார் தெரியலை. பில்லட் பத்தல் இன்னும் போடணும், எல்லாத்தையும் சாப்பிட்ருச்சு. சரி ஓகே, இவரை நான் கடைசியாக பார்த்துக்கிறேன். இப்போ அடுத்து அடல்ட் பீட்டாஸ்க்கு போடுவோம். பீட்டாஸ் ஒன்ஸ் செமி அடல்ட் ஸ்டேஜ் வந்து ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னாலே இந்த பில்லட் நான் யூஸ் பண்ணுவேன். செமி அடல்ட் ஸ்டேஜ்லேருந்து அடல்ட் வரைக்கும் போடலாம். இது பீட்டா ஃபுட்டு கிடையாது, டிஸ்கஸ் ஆனது உங்கள் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபிஷ்ஷுக்கான ஃபுட்டை வந்து நான் பீட்டாஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த ஒரு பேர் இருக்குது, இதை தாண்டி அடல்ட்ஸ்லாம் இந்த இருக்குது, அதெல்லாம் பேக்கிங் போது முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ அதனால் அதுங்களுக்கு ஃபீட் பண்ண முடியாது. என்கிட்ட இருக்க இப்போ அடல்ட்டுக்கு வந்து ஃபீட் பண்ணுவோம். பில்லட் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த டிஸ்கஸ் ஃபுட்டு இப்படி தான் இருக்கும், ரெட் சிப்ஸாக இருக்கும். ஓகே, இதே சேலுக்கு இருக்க ஃபீமேலை மூவ் ஆகலை, இங்கே டிஸ்பிளே டேங்கில் இருக்குது. அதிகமாக போட்டுட்டேன், நான் போடுற அளவு பார்த்துட்டு அதே அளவு போடாதீங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு நான் தெரியாமல் அளவு அதிகமாக போடுறேன், ஒரு கையில் கேமரா வச்சுக்கிட்டு. இவ்வளோ தான் ஒன் டைம் நான் ஃபீட் பண்ணுவேன், மேலுக்கு போட்டிருக்க அளவு தான். அது கவுண்ட்லாம் கிடையாது, சரிங்களா? ஒரு ஒரு மீனுக்கு ஒரு ஒரு மாதிரி கெப்பாசிட்டி இருக்கும். இதுக்கும் நான் நிறைய போட்டேன். ஆனால் பொதுவாக வந்து மோஸ்ட் ஆஃப் ஃப்ளவரான்லேயும் சரி பீட்டாலேயும் சரி, மேலோட ஃபீமேலுக்கு வந்து நான் அதிகமாக ஃபீட் பண்ணுவேன். ஏன்னா அதோட கெப்பாசிட்டி மேல் கூட கம்பேர் பண்ணுறப்ப ஃபீமேல்ஸ் நல்லா சாப்பிடும். ஃபீமேல்ஸுக்கு ஃபீட் பண்ணுறதும் பேபிஸ்க்கு ஃபீட் பண்ணுறதும் ஒன்று தான், சரிங்களா? அதுங்க சைஸ் கெப்பாசிட்டி வச்சு நம்பவே முடியாது, நல்லா சாப்பிடும். பேபிஸ் வந்து நான் இப்போ டப்பில் இடம் கொடுத்துருப்பேன், நல்லா நீந்துவேன், நல்லா செரிக்கும், வளர்கிற மீனுங்க, அதுங்களுக்கு நல்லா நான் உணவு கொடுப்பேன். ஓகே, பீட்டாஸ் இதுங்க சாப்பிடுது. இதுக்கப்புறம் இருக்குது ஜெர்பில்ஸ், ஹாம்ஸ்டர், அதுக்கெல்லாம் நைட்டில் தான் ஃபீட் பண்ணுவேன். இருந்தாலும் நான் வந்து இப்போ அதுங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி போட்டு அதுங்க சாப்பிட்றதை நான் காட்டுறேன். பேபிஸ் பில்லட்டு சாப்பிட்டு முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதுங்க வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுச்சு, இதில் தெரியாமல் நிறைய பில்லட்டு போட்டேன். இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஃபுல்லாக ஆல்கேவாக இருக்குது குட்டிங்க. ஓகே, இப்போ நம்ம குட்டிங்களுக்கான லைஃப் இடம் வந்து ஃபீட் பண்ணுவோம். இங்கே கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா, ஜஸ்ட் ஏர் பம்ப் போட்டு வச்சுருக்கேன். பிரைன் ஸ்டிம்ப் வந்து ஹேச்சரி, அதாவது பிரைன் ஸ்டிம்ப் ஹேச்சரி நான் இப்படி தான் வச்சுருக்கேன். இதில் இருக்கிறது ஹேச் ஆகிடுச்சு, இது நாளைக்கு காலையில் போடலாம். இது இப்போ ஃபீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இதை எடுத்து குட்டிங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். பிரைன் ஸ்டிம்போட எக்ஸையும் பிரைன் ஸ்டிம்பையும் வந்து நான் செப்பரேட் பண்ணுறேன். குட்டிங்களுக்கு எக்ஸோட போட முடியாது, டேங்க் வந்து இன்னும் நாஸ்தி பண்ணும். ஆல்ரெடி டேங்க் குட்டிங்க இருக்கிறது நாஸ்தியாக தான் இருக்குது. ஓகே, பிரைன் ஸ்டிப்பையும் எக்ஸையும் வந்து நம்ம செப்பரேட் பண்ணியாச்சு. இது நிறைய அளவில் பிரைன் ஸ்டிம் நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன், பட் வீடியோவில் பார்க்குறதுக்கு ஏதோ கொஞ்சமாக அந்த வலையில் இருக்கிற மாதிரி இருக்குது. இது ரொம்ப அதிக அளவு, என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு இப்போ 150 குட்டிக்கிட்ட இருக்குது. அந்த 150 குட்டிக்கான உணவு வந்து நான் இப்போ கையில் பிடிச்சிட்ருக்கேன், சரிங்களா? இது வந்து நான் ஸ்பூனில் தான் எடுத்து நான் போடுவேன், அதை நம்ம அப்படியே எடுத்து போடுவோம். ஓகே, இதுங்களுக்கு கொஞ்சமாக போடுவேன், நான் பில்லட் வந்து நிறைய போட்டேன், சாடாமல்லாம் வீணாக போயிடும். இதுங்க தான் ஃபுட்டு சாப்பிடுது, பில்லட்டு தான் சாப்பிடுதுல்ல, அப்புறம் எந்த காரணத்துக்காக இந்த பூச்சை போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுங்களுக்கு பில்லட் வந்து பத்தாது.
பத்தாவது மீன்ஸ் அதில் இருக்க கண்டென்ட் வந்து அதோடய க்ரோத்தை வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணும் சரிங்களா. அந்த பெரிய நட்டியை நான் கையில் தூக்கிட்டு வந்து தான் போடுவேன், ஒரு கையில் கேமரா இருக்கிறனால இப்போ என்னால் கரெக்டாக போட முடியலை. இது 1 மந்த் ஏஜ் இருக்க குட்டிங்க. இதுங்க வந்து இன்னும் ஒரு 4 to 5 டேஸில் வந்து டெட்ராபிட்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அந்த ரெட் கலர் சிப்ஸ் காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, டிஸ்கஸ் ஃபுட்டு. ஸோ அதை ஈட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி லைஃப் ஃபீடு போடணுன்ற அவசியம் கிடையாது. அந்த பில்லட்டே வந்து போதும், எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டேன். ஸோ இதுங்க கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்து இல்லை 40 டேஸ் ரீச் பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரி ரெண்டு விதமான உணவு தான் இதுங்க சாப்பிடும். பிறந்ததுலேருந்தே இதுங்க ரெண்டு விதமான உணவு தான் சாப்பிடும். பிறந்த குட்டிங்க 10 நாள் குட்டிங்க இருக்குது, நான் காட்டுறேன் அது உங்களுக்கு. ஓகே, இதெல்லாம் 20 நாள் குட்டிங்க. அந்த பிளான்ட் டேங்க்ல இருக்குல்ல அது கூடயே இருக்கிற பேட்ச் தான் இதுங்க. ஒரு 50 குட்டி இருக்கும் அதில். நான் வீடியோலாம் வச்சு இப்போ கையெல்லாம் வச்சு இப்படி பயமுறுத்தி எப்பயுமே ஃபீடே பண்ண மாட்டேன், வீடியோ எடுக்கிறதுனால இப்படி பயப்படுதுங்க. ஓகே, இப்போ இந்த 1 மாத குட்டிங்க 20 நாள் குட்டிங்க எந்த அளவுக்கு சாப்பிடுதோ அதே தான் இந்த 50 குட்டி சாப்பிடும். இன்னும் அப்போ கொஞ்சம் இதுங்க வளர்ந்துருச்சுன்னா எந்த அளவுக்கு உணவு தேவைப்படுன்றதை யோசிச்சு பாருங்கள். மழை பெய்யறதுனால மேலே டாஃப்னியா வந்து என்னால் கல்ச்சர் பண்ண முடியலை, கொஞ்சமாக குட்டிங்களுக்கு மட்டும்தான் என்னால் கல்ச்சர் பண்ண முடியுது. ஓகே, தெரியுது அவங்களுக்கு. ஃபீடு போட்டதுக்கப்புறம் எல்லாம் ஒரே இடத்துல அப்படியே ரவுண்ட் அடிக்குது பாருங்கள். ஏன்னா நான் சென்டராக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன், கீழே அங்கே தான் போவோம். இதுதான் அப்படியே சாப்பிட்டுட்ருக்குங்க. ஓகே, இந்த மேலே மிதக்குது பார்த்தீங்களா, இது எல்லாம் இந்த பிரைன் ஸ்டெம்போட எக்ஸெல்ஸ் தான். ஸோ அதுதான் மேலே ஃபுல்லாக ஃப்ளோட் ஆகி தண்ணி இப்படி பார்க்குறது கன்ட்ராவியாக காட்டுது. இதுங்களுக்கான வாட்டர் சேஞ்ச் பண்ணணும், பண்ணி கொஞ்ச நாள் ஆகுது. இது ரீசெண்டாக மாற்றின தண்ணி தான், பார்க்குறதுக்கு இப்படி தெளிவில்லாமல் இருக்கும். குட்டிங்க இருக்கிறதுனால என்னால் நான் அழுக்கு எல்லாத்தையும் எடுக்க முடியாது, வாட்டரை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ அடுத்து 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏஜ் 10 நாளாக இல்லை 1 வாரமாக தான் இருக்கும். ஏன்டா வெறும் தண்ணியில் தீனி போடுற அப்படின்னு தான் கேட்பீங்க, ஒன்றும் தெரிய போகிறதில்ல. கொசு புழு ஓடுது அது வேணால் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ பேபிஸ் இந்த காரணம் இங்கே இருக்குங்க. ஓகே, ஃப்ளாஷ் அடித்தானே உங்களுக்கு குட்டிங்க தெரியும் நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு 100 குட்டி இருக்குது, ஒரு 60 to 70 வந்து சர்வே ஆகும். ஆல்ரெடி கீழே வந்து ஓடுது பூச்சி, உங்களுக்கு தெரியுதா டாஃப்னியா? அது குட்டிங்க மேலே டாப்பில் நிற்குது, உங்களுக்கு தெரியுமாடுறது எனக்கு தெரியலைனா. அந்த மாதிரி சுற்றி கார்னர் ஃபுல்லாக ஒரு 100 குட்டி இருக்குது, அந்த கார்னர்லாம் நிறையா இருக்குது. குட்டியோட நிழல்லாம் அந்த பாக்ஸில் பின்னாடி விழுது, அதை வச்சு குட்டி இருக்குன்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இதுக்கு ஃபீட் போடுவோம். இதெல்லாம் வந்து கப்பி, இதுங்களுக்கும் நான் டெட்ராபிட்ஸ் தான் போடுவேன் கப்பிக்கு. பிறந்ததுலேருந்தே நான் 2 விதமான உணவு போடுவேன்றேன். இப்போ ஒன்று வந்து பிரைன் ஸ்டிம் உங்களுக்கு காமிச்சிட்டேன், இது 10 நாள் குட்டி. வேறு என்ன உணவு போடுவேன், அந்த உள்ள டாஃப்னியா ஓடிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அது எந்த மாதிரி அப்படின்னா, இந்த இப்போ நான் போடுற பிரைன் ஸ்டிம்புன்றது உப்பு தண்ணி பூச்சி. இப்போ மீனுங்கள்லாம் இதுங்க இருக்கிறது நல்ல தண்ணி, இந்த உப்பு தண்ணி பூச்சி நான் போட்டோன்னே இறந்துடும். ஆனால் குட்டிங்கவங்களுக்கு வந்து உடனே உடனே செரிச்சிக்கிட்டே இருக்கும், பிறந்த குட்டிங்களுக்கு நல்லா அதுங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த டாஃப்னியா நல்ல தண்ணி பூச்சியும் வந்து எடுத்து இதில் போட்டு விட்ருவேன். 3 நாளைக்கு ஒருக்க வந்து எடுத்து போடுவேன், அவ்வளோதான். இதில் அந்த பூச்சி காலி உங்களுக்கு பார்த்தா தெரியும், கொஞ்சமாக அங்கங்கே நிழல் கீழே தெரியுது. ஸோ டாஃப்னியா வந்து இதில் காலி. இப்போ டாஃப்னியாவும் எடுத்து நம்ம இதில் போட்டலாம். ஸோ பிறந்த குட்டிங்களுக்கு மட்டும்தான் இப்போ டாஃப்னியாக போடுற மாதிரி மேலே கல்ச்சர் இருக்குது. கல்ச்சர் நல்லா செட் ஆகி நிறைய இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் டாஃப்னியாக தான் போடுவேன். வீடியோ எடுத்துக்கிட்டே என்னால் சரியாக எதுன்னு போட முடியாது. இதில் கொஞ்சமாக ஒட்டிகிட்ருக்குத அப்படியே கொடுத்துருவோம். ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த 1 மாத குட்டிங்களுக்கு தான் நிறைய ஃபீடு போடுவேன். ரீசன் வேறு ஒன்றும் இல்லை, இது நல்லா வளர்ந்துருச்சுன்னா பில்லட்டு போட ஆரம்பிச்சிடலாம், கொஞ்சம் தொல்லை வந்து கம்மியாகும். ஓகே, ஸோ இன்னும் அங்கங்கே கப்பி ஒரு சில பீட்டாஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் சேல்ஸ் ஸ்டாக்கு, அதுக்கெல்லாம் ஃபீட் பண்ணுவோம். ஸோ மாடிக்கு வந்து டெட்ராபிட்ஸையும் டாஃப்னியா நெட்டையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ டெட்ராபிட்ஸ் வந்து கப்பி ஸ்ட்ரிம்ப் எல்லாத்துக்கும் அதுதான் போடுறேன்.
கப்பிக்கு வந்து நான் ஈவினிங்கில் தான் எப்பயுமே ஃபீட் பண்ணுவேன். மாடியில் காலேஜ் போகிறப்ப வெளிச்சமே இருக்காது, அதனால் இதுங்களோட ஃபீடிங் டைமே வந்து ஈவினிங் வச்சுட்டேன். நேற்று ஈவினிங் போடலை, இன்றைக்கி ஃபீடிங் முடிவு எடுக்க போகிறோன்றதுனால நேற்று ஈவினிங் ஃபீட் போடாமல் வச்சுருந்தேன். ஓகே, ரிஃப்ளெக்ஷன்னால் சரியாக தெரியலை நினைக்கிறேன். எல்லாம் சாப்பிடுங்க, குட்டி பேரண்ட்டு எல்லாம் இதில் தான் இருக்குங்க. ஓகே, இதுங்க சாப்பிடட்டும். இதில் வந்து எல்லோ ஸ்ட்ரிம்ப் இருக்குது, ஷார்ட் வீடியோவில் காமிச்சிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியலை. ஓகே, ஸ்ட்ரிம்ப்பு மட்டும் ஒரு குருட்டுத்தனமாகவே வளர்க்க வேண்டியதாக இருக்குது. இதுங்க சாப்பிடுதா இல்லையா, உள்ளே பெருகுதுங்களா, சந்தோஷமாக இருக்குங்களா, இல்லை அதனால் பூச்சி போய் அதுங்களை மொத்தமாக காலி பண்ணிடுதா என்னன்னே தெரிய மாட்டுது. குருட்டுத்தனமாக இப்படி ஃபுட்டை போட்டுட்டு இப்படி வலைய இழுத்து விட்டுட்டு அவ்வளோதான், கிளம்பலாம். அப்படி தான் ஸ்டிம்பை வளர்க்க வேண்டியது இருக்குது. இன்னும் ஸ்டிம்ப்பு, இது வந்து மழை பெஞ்சு தண்ணி ஃபுல்லாக நிரம்பிருச்சு, நான் இன்னும் கம்மி பண்ணலை ஃபீடு, இது போட முடியாது நிரம்பி இருக்கிறதுனால. ஓகே, இது கம்மி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஃபீட் போட்டுக்கலாம். இதில் வந்து ப்ளூ ஸ்டிம்ப் இருக்குது, கிளாஸ் டேங்க் தான் இது. ஸ்டிம்ப்பு வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கோங்க. இதில் ஒரு 10 ஸ்டிம்ப் இருக்குது, பட் பெருகிறது கிடையாது, இந்த வெரைட்டி அந்தளவுக்கு பெருக மாட்டுது. ஓகே, இருக்கிறது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இங்கே ஒரு ஸ்டிம்ப் நிற்கிது. இது மாடியில் ஒரே வெளிச்சமாக இருக்குது, உங்களுக்கு தெரியுதா இல்லையன்றது கூட எனக்கு தெரியலை. ஓகே, ஆனால் இது பார்க்குறதுக்கு இந்த டேங்க் அழகாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோ எடுக்கிற அன்றைக்கி தான் நானே பார்க்குறேன் குனிஞ்ச டேங்க் எப்படி இருக்குது அப்படின்றத. ஓகே, அப்படியே பில்லட் எடுத்துகிட்டு அடுத்த இடத்துக்கு போவோமா. மாடியில் ஃபார்ம் வேலை வந்து ஒரு 90% முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சுன்னு வைங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒர்க்கு எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, முடிச்சுட்டு மேலே மீனை ஏற்ற வேண்டியதுதான். இதில் வந்து மாலி, அப்புறம் விடோ டெட்ரா இருக்குது. விடோ டெட்ரா இப்போ இருக்கான்னு தெரியலை, அது எவ்வளோ நாள் ஆகிடுச்சு. பீட்டாஸும் இருக்குது, ஸோ கொஞ்சம் ஒரு சில பீட்டாஸ் ஊனமாக பிறந்துருந்துச்சி, அதெல்லாம் வந்து விட்டுருந்தேன். ஸோ இது வந்து என்னோடய டம்ப் டேங்க், எந்தெந்த மீன்லாம் எனக்கு தேவையில்லையோ அதெல்லாம் கொண்டு வந்து விழுவேன். இதில் இருக்கிறத நான் பெருசாக கண்டுக்க மாட்டேன், பயத்தினால் வந்து சாட மாட்டேதுங்க. இதில் எப்படியும் 20-30 மீன் கிட்ட வந்து இது உள்ளே இருக்கும், என்னையே ஒன்று மட்டும் வந்துட்டு வந்துட்டு போகுது. ஸோ பயத்தில் எதுவுமே வந்து மேலே வரமாட்டுது, அது ஒன்று. இன்னொன்று வந்து இது மதியம் டைமு, மதியம் டைம் வெயிலுக்கு எந்த மீனும் மேலே வராது. ஓகே, இந்த ரெண்டு மீன் மட்டும் வந்துட்டு வந்துட்டு போதுங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ பில்லட் போட்டிருக்கேன். இதில் 20-30 மீன் இருக்குது, வந்து சாப்பிடுங்க. சாப்பிடட்டும், நம்ம போவோம். ஓகே, மாடியோட ஃபீடிங் முடிஞ்சிச்சு, அப்படியே முடி. நான் இப்படி திறந்து பாக்ஸ் வைக்க மாட்டேன் சரிங்களா. பில்லட்டு வந்து ஒரு அப்பளம் மாதிரி தான், நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். வீடியோ எடுக்கிறேன்றதுனால வேறு வழி இல்லாமல் மூடியில் எடுத்துகிட்டு போய் போட்டுட்ருக்கேன். ஸோ பாக்ஸ் காற்று போகிற மாதிரி வச்சுட்டு போகிறேன், காற்று போகிற மாதிரி வைக்கக்கூடாது, அது அப்பளம் மாதிரி. ஓகே, இப்போ டாஃப்னியா, அந்த 10 குட்டிங்க கீழே இருக்குது பார்த்தீங்களா, கண்ணுக்கே தெரியாமல் அதில் டாஃப்னியா ஒரு 3 வரைக்கும் எடுத்து போடுவேன். ஸோ குட்டிங்களை பொறுத்த வரைக்கும் அதுங்க எப்பயுமே சாப்பிட்டுக்கினே இருக்கணும், இதுதான் டாஃப்னியா செட்டப்பு. ஸோ டாஃப்னியா பிடிச்சி காட்டுறேன், இதில் இருக்குது டாஃப்னியா. ஸோ இந்த செட்டப்பில் இருக்க டாஃப்னியாக்கு வந்து நான் ஃபீடு எதுவும் போடுறது கிடையாது, ஆல்கியை சாப்பிட்டு மட்டும் கல்ச்சர் ஆகுதுங்க. ஃபீடு போட்டேன் அப்படின்னா ஃபுல்லாக நிறைய பெருகிடும், எல்லா குட்டிங்களுக்கும் போடலாம், பட் மழை பெஞ்சு எல்லாம் கிராஷ் ஆகிடுதுங்க. அதனால் நம்ம ஃபீடு எதுவும் போடாமல் தான் இப்போ வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி டாஃப்னியா வந்து ஒரு 3 ஒரு கை, இல்லை 4 ஒரு கை, எப்போ அந்த குட்டி டப்பில் வந்து நம்ம டாஃப்னியா காலி ஆகுதோ இந்த மாதிரி எத்தனை வந்து டாஃப்னியா போட்டுருவேன். அதுங்களுக்கு 24 ஃபீடு இருக்கணும், டைஜஸ்டாக சாப்பிட்ற மாதிரி நான் அதுங்களை வச்சுப்பேன். ஓகே, வாஷ் பண்ணிட்டேன். இன்றைக்கி டாஃப்னியா வந்து கொஞ்சம் நிறைய தான் கிடச்சிருக்கு. இதை எடுத்துகிட்டு போய் டேங்க் உள்ளே போட்டேன்னா அடுத்த 10 டாஃப்னியா போட தேவையில்லை, எப்பயுமே டேங்க்லேயே இருக்கும். குட்டிங்க வேணுன்றப்ப அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஓகே, கீழே அப்படியே எடுத்துகிட்டு போவோம், நான் போடுவோம். ஓகே, டாஃப்னியாவோட பெனிஃபிட்டே வந்து அது சாகாது, தண்ணியில் எவ்வளோ நேரம் வேணால் குட்டிங்களை கூட இருக்கும், குட்டிங்க வேணுன்றப்ப சாப்பிட்டுக்கும். நிறைய தடவை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்.
ஓகே. போட்டா டாஃப்னியாவும் தெரியாது, குட்டிங்களும் தெரியாது. ஓகே, டாஃப்னியா அங்கிட்டு ஓடுது, குட்டிங்களும் இருக்குது. இந்த குட்டிங்க வந்து இப்போ 10 நாள் ஏஜில் இருக்குது. பிறந்தப்போ இந்த டாஃப்னியாவும் இதுங்க சாப்பிடாது, பிரைன் ஸ்டெம்பும் சாப்பிடாது. அப்போ என்ன தான் சாப்பிடும் அது? காட்டுறேன் உங்களுக்கு நான். ஸோ இதுதான், இது வந்து வினிகர் ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மேக்ரோவில் போட்டு நான் எடுத்திருப்பேன், அதெல்லாம் நான் வீடியோஸ் ஆட் பண்ணுறேன். ஓகே, இதெல்லாம் இங்கே இருக்கிறதெல்லாம் வினிகர் ஹில்ஸு. லட்சக்கணக்கில் இந்த பாட்டிலில் இருக்கும், நிறையா இருக்கும். மேலே இதெல்லாம் ஓட்டிகிட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வினிகர் ஹில்ஸ் தான். ஸோ பிறந்த புதுசில் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் மட்டும்தான் குட்டிங்களுக்கு போட முடியும். வளர்ந்ததுக்கப்புறம் அப்படியே பிரைன் ஸ்டிப்பு டாஃப்னியான்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபீடு மாற்றிக்கிட்டே நம்ம போயிடலாம். ஓகே, ஸோ ஃபீடிங் ஃபிஷஸ்க்கு முடிச்சாச்சு. அடுத்து வந்து ஹாம்ஸ்டரும் ஜெர்பிலும் இருக்குது, அதுக்கு ஸ்நாக்ஸ் தான் நம்ம அப்படியே ஃபிட் பண்ணி காப்போம். இதுதான் ஸ்நாக்ஸு. இதுங்களுக்கு ரொம்ப ரேராக தான் போடுவேன், வீக்லி ஒன்ஸு இல்லை திடீர்னு 2 வீக்ஸ் ஒன்ஸு அந்த மாதிரி தான். ரொம்ப ரேராக தோன்றப்போ எடுத்து போடுறது தான். இப்போ வீடியோ எடுக்கிறோம், இதுங்களுக்கு போடுறதுக்கு ஃபீடு கிடையாது. நேற்று தான் இதுங்களுக்கு கேட் ஃபீடு வந்து நான் போட்டேன். காலி ஆகிடுச்சா? இருக்கா? இருக்குது, இந்த ஸ்டார் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கையை கடிக்க வருது. ஸோ நேற்று வந்து கேட் ஃபீட் போட்டேன், இப்போ ஃபீடு வேறு தான் போட முடியாது, அதனால் இந்த ஸ்நாக்ஸை போடுவோம். ஹாம்ஸ்டர் ஜெர்பில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஹாம்ஸ்டர் இதில் இருக்குது, ஜெர்பில்ஸ் அங்கே வச்சுருக்கேன். இதை தாண்டி பேரண்ட் இந்த டேங்க்கில் இருக்குது, அதுக்கப்புறம் அது ஹாம்ஸ்டரோட பேரண்ட்ஸ் இந்த டேங்கில் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே வந்து பிரித்து பிரித்து வச்சுருக்கேன். இதை மட்டும் நான் காட்டுறேன் ஃபீட் பண்ணி, மற்றதெல்லாம் வந்து தெரியாது அது டேங்க்கில் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கனால. ஓகே, அரை அரை பாதாம் தான் ஹாம்ஸ்டர் இருக்குது, அதிலே மிச்சம் வச்சு அதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடும். இது ஃபீமேல், இந்த ஒயிட் கலரு. இது மேலு, அவர் பார்க்கல பாதாம், ஸ்மெல்லு மட்டும் வந்துருச்சு, அப்படியே உற்சாகமாக விடுறாரு. ஓகே, ரெண்டும் பாதாம் பார்த்துருச்சு, ஒன்று இங்கே. ஓகே, இது சாப்பிடட்டும். இதுதான் என்டர்களே, ரொம்ப அட்டகாசமான பேர், அதனால் நல்லா தெரிகிற இடத்துல வச்சுருக்கேன். சரிங்களா, என்கிட்ட இருக்கிறதுலே எனக்கு பிடிச்சது இதுதான், உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடிச்சுக்குதுங்க பாதாமுக்கு, ரெண்டு துண்டு அதுதான் போடுறது, அடிச்சுக்குதுங்க. இது வந்து ஜெர்பில், கரெக்டாக வெளியே வர்றதுக்காக மேலே ஏறி நிற்கிது. இது பேபிஸ், சரிங்களா, இதுங்கெல்லாம் டேம் பண்ணலை சுத்தமாக. நான் இறங்கிரு, மேலேருந்து வெளியே ஜம்ப் ஆகிடும். இதில் ஊறுப்பட்ட ஃபீடு இது சாப்பிடாமல் மிச்சம் வச்சுருக்குங்க. இது என்னென்னா, இது க்ளோஸ் பண்ணி கீழே தான் இருக்குமா, இது சாப்பிடுதா என்னன்றதை பார்க்காம நான் அளவுக்கு அதிகமாக போட்டுடுறேன், தேவைக்கு அதிகமாக போட்டிருக்கேன். ஓகே, இதுங்க பாதாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல. ரீசன் என்னென்னா, இதுங்களுக்கு நான் பாதாமே போட்டதில்லை. ஓகே, பாதாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. எதுனா ஒன்றே ஒன்று தான் எடுத்துருக்கு, இது கவனிக்க மாட்டுதுங்க. மூடியை திறந்ததுனால வெளியே வர்றதுல தான் கவனம் அதிகமாக வச்சுக்குது. 3 பீஸ் போட்டுருங்க, ஆளுங்க ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிடுவோன்னு. ஒன்று தூங்குது. ஓகே, அடுத்து இங்கே ஒரு ஹாம்ஸ்டர். இது ஒரே ஒரு மேலு, நம்ம வீட்டில் பிறந்தவர் தான் இவரும். ஆக்சுவலாக வீட்டில் பிறந்த ஹாம்ஸ்டர் எதுன்றதை நான் சொல்லலை, இன்னும் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒன்று, இது மேலு. மை ஃபேவரட் பாய். ஐயோ, இப்படி தான் கையை வச்சு எங்கேயாச்சும் கடி வாங்கிடுவேன். நான் இவனுங்க கடித்து பழகிட்டானுங்க, நான் கடி வாங்கி பழகிட்டேன். இன்னும் ஒரு சான்ஸ் பார்ப்போமா? அம்மே, எந்த சான்ஸும் வேணாம், நீ சாப்பிடு. ஓகே, இது இன்னும் இவர் ஒருத்தர் தான் சாப்பிட்றாரா? ஓகே, வேறு என்ன நம்ம வீட்டில் பிறந்துச்சு அப்படின்னா, இந்த ஒயிட்டி சாப்பிட்டுட்ருக்கு பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் பிறந்தது தான். இது அந்தளவுக்கு பயப்படாது, கடிக்க வேணாம் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், பட் அந்த மேல் பயந்தது பார்த்தீங்களா, அது மாதிரி பயப்படாது. ஓகே, இந்த ஒயிட்டி தான் நம்ம வீட்டில் பிறந்தது, மற்றதெல்லாம் விற்றுட்டேன். இது பேரண்ட் வெளியே வாங்கினது, இங்கே ஃபீமேல் இருக்குது அது வெளியே வாங்கினது, மற்றதெல்லாம் வெளியே வாங்கினது. வீட்டில் பிறந்ததுன்னா இது, இந்த ஜெர்பில் குட்டிங்கெல்லாம் நம்ம வீட்டில் பிறந்தது, இவர் நம்ம வீட்டில் பிறந்தவர்.
சரி ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ஃபீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓரளவுக்கு தான் ஃபீட் பண்ணியிருக்கேன், இன்னும் கரெக்டாக போய் குட்டிங்களுக்கு ஹாம்ஸ்டர்ஸ்க்கு இன்னும் கரெக்டாக ஃபீட் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் நான் போய் முடிக்கிறேன் இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வேறு ஏதாச்சும் வீடியோ கொண்டு வந்துச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.